ஸ்ரீலங்காவில் அரச படைகள் பாலியல் வன்முறை உள்ளிட்ட சித்திரவதையை திட்டமிட்டு ஒரு ஆயுதமாக பாவித்திருக்கின்றது என்று கடந்த தசாப்த காலமாக பரவலாக முன்வைக்கப்பட்டு வந்த குற்றச்சாட்டுக்களை இதுவரை மறுத்து வந்த ஸ்ரீலங்கா அரசு இன்று ஜெனிவா மனித உரிமை பேரவையில் முதல் முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவில் சித்திரவதைகள் அரச படையினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு மனித உரிமை அமைப்புகளும் ஆர்வலர்களும் தெரிவித்து வந்த நிலையில் ஜெனிவா ஐநா மனித உரிமை பேரவையின் முப்பத்தி நான்காவது கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அங்கு இடம்பெறும் சித்திரவதைகளை தடுத்து நிறுத்த அது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் இணைந்து செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார் உள்ளூரிலும் சர்வதேசத்திலும் சித்திரவதை தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்கா பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வது இதுவே முதற்தடவை தடவை கடந்த வாரம் ஜெனிவாவில் இடம்பெற்ற பெண்களுக்கு எதிரான சித்திரவதை உள்ளிட்ட அனைத்து வித அடக்குமுறைகளுக்கும் எதிரான ஐநா குழுவின் கூட்டத்தில் கூட ஸ்ரீலங்காவின் அரச படையினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சித்திரவதைகள் தொடர்பில் கடுமையான கேள்விக்கும் நெருக்கடிக்கும் ஸ்ரீலங்கா உள்ளாகியிருந்தது இதனைவிட பிரித்தானியாவை தளமாக கொண்டியங்கும் சித்திரவதைக்கு எதிரான அமைப்பும் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டியங்கும் ஸ்ரீலங்காவில் உண்மைக்கும் நீதிக்குமான அமைப்பும் ஸ்ரீலங்கா அரசு படித்தளங்களில் சித்திரவதைகளும் பாலியல் வன்முறைகளும் இடம்பெற்றதாக ஆதாரங்களுடன் முன்வைத்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அமைச்சர் ஜெனிவாவில் இங்கு சித்திரவதை தொடர்ச்சியாக இடம்பெறுவதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் நாம் ஸ்ரீலங்காவில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சித்திரவதைகள் குறித்த குற்றச்சாட்டுக்களை மிகவும் சிரத்தையுடன் கவனத்தில் எடுத்துள்ளோம் கடந்த வருடம் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதைப் போன்று நாம் சித்திரவதை தொடர்பில் பூஜ்ய சகிப்புத்தன்மையினை கொண்டிருக்கின்றோம் அண்மையில் தேசிய மனித உரிமை ஆணைக்குழு ஸ்ரீலங்காவில் சித்திரவதை இடம்பெறும் எண்ணிக்கையின் அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள போதிலும் அங்கு ஒரு சித்திரவதை சம்பவம் இடம்பெற்றாலும் நாம் அது குறித்து மிகவும் சிரத்தையுடன் செயற்படுகிறோம் ஏனெனில் ஒரு சம்பவமே பல சம்பவங்களுக்கு ஒப்பானது ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழு போலீஸ் ஆணைக்குழு சட்டம் ஒழுங்கு அமைச்சு மற்றும் இதனுடன் தொடர்புடைய அனைத்து அமைப்புகளுமே சித்திரவதையை தடுத்து நிறுத்தவும் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கவும் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் ஏனைய விடயங்களைப் போலவே இந்த விடயத்திலும் எமக்கு தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படுகின்றன இந்த விடயத்தில் அனுபவமுள்ள உறுப்பு நாடுகள் எமக்கு அனைத்தையும் தந்து உதவும் என நான் நம்புகிறேன்